ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்டி பேட்ஸை உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆப்ரிக்கன் லவ் பேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் மூணு வெரைட்டி இருக்குது: பீச் ஃபேஸ் லவ் பேட்ஸ், மாஸ்க்கு பிளாக் மாஸ்க்கு, அப்புறம் மாஸ்க் இல்லாத ஒரு பேர் ஒன்று, அப்புறம் வந்து ஃபிஷர் வெரைட்டி. இந்த மாதிரி மூணு வெரைட்டி இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பீச் ஃபேஸ் லவ் பேட்ஸ். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லூட்டினோ கலர்ஸ் வரும். லூட்டினோட எல்லோ, பெய்டு, வயலட், ஒயிட் ஃபேஸ், ஆரஞ்ச் ஃபேஸ், டச் ப்ளூ, மாவ், இந்த மாதிரி நிறைய கலர் வரும். அதுவும் இல்லாமல் க்ரீம்னஸ், லூட்டினோ, ஆரஞ்ச் ஃபேஸ்டு, பெய்டு, ஒயிட் ஃபேஸ், ஒயலட், இந்த மாதிரி கலர்ஸும் வரும். அதே மாதிரி இதோட ஒரிஜினல் கலருன்னு பார்த்தீங்கன்னா பீச் ஃபேஸ்க்கு க்ரீன், க்ரீனில் வர்றது தான் அதோட ஒரிஜினல் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ ரேம்ப், க்ரே ஃபீட், அப்புறம் வந்து ஹாரன் கலர்டு பில், இந்த மாதிரி கலர்ஸும் இதுதான் ஒரிஜினல் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மேலும் ஃபீமேலும் பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதனால் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 100% வந்து இதுதான் மேல், இதுதான் ஃபீமேல் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட பூர்வீகம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா அதோடய நேட்டிவ் வந்து சவுத் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா தான் அதோடய பூர்வீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை ப்ரீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து நிறைய வகையான மியூட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம புது புது கலர்ஸை வந்து பேர் பண்ணும்போது நமக்கு புதுசு புதுசான மியூட்டேஷன் கலர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நமக்கு வந்து அதை வந்து நம்ம ஹை லெவல் ப்ராஃபிட்டுக்கு வச்சு விற்கலாம். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பேட்ஸோட ஆயுள் காலம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 வரைக்கும் அது வாழக்கூடியது. அதே மாதிரி இந்த பேட்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் மற்ற பேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. எப்போ நான் பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ரீடிங் டேத்தில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து நியூட்ரியன்ஸ், ஃபுட்டு, கால்சியம் போன்ஸு இந்த மாதிரி நிறையா கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி பேடாக இருக்கும். அதே மாதிரி அதோடய லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும். 15 சென்டிமீட்டர் வந்து அது வளரக்கூடியது. அதே மாதிரி அது வந்து ப்ரீடிங் டேத்தில் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா சில பேப்பர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கிழித்து கொண்டு போய் நெஸ்டிங் மெட்டீரியலாக கொண்டு போய் வைக்கும். உள்ளே கூட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட்டுக்குள்ளே போய் நெஸ்டிங் மெட்டீரியல் வைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோடய விங்ஸு இந்த மாதிரி இதையும் கொண்டு போய் உள்ளே வைக்கும். வச்சு கூடு கட்டக்கூடியது தான் அந்த ஆப்ரிக்கன் பேட்ஸு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து 6 மந்த்து சிக்கு. எப்படி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நோஸில் கருப்பு கலர் இருந்தால் அது வந்து சிக்கு, 6 மந்த் சிக்கு, அந்த மாதிரி ஐடிங்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் ஃபேஸ் ஒயலட் லவ் பேட்ஸ் வந்து இப்படி தான் இருக்குங்க. கலர் பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோஸ்லேயே உங்களுக்கு அதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ப்ரீடிங் போடுறதுக்கு ஒரு 10 மந்த்ஸ் ஓல்டு பேடை வந்து நீங்கள் எடுத்து ஒரு ப்ரீடிங்க்கு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறது கண்டினியூவாக ப்ரீடிங் பண்ணிங்கன்னா அது 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் தான் அது ப்ரீட் பண்ணும். அதே மாதிரி ஒரு 1 இயருக்கு அது வந்து 4 கிளட்ச் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி அது வந்து எத்தனை எக்கு போடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 எக்கு வரைக்கும் வைக்கும். அதோட இன்குபேஷன் டைமிங் பார்த்திங்கன்னா 23 டேஸ் ஆகும். அது வந்து இன்குபேஷன் டைமிங் பார்த்தோம்னா. அதே மாதிரி அது வந்து எக்கு வைக்கிற டயத்தில் என்ன பண்ணோம்னா மேல் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். மற்ற எந்த பேட்ஸையும் அதோட நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் பக்கத்தில் விடாது. ஃபீமேலோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து அந்த நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக கூடு கட்டுறதுக்கு அதோடய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிக்ஸ் வந்து 6 வீக்ஸில் கூட்டை விட்டு கீழே இறங்கிடும். கூட்டை விட்டு இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதோடய பேரண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு கூட்டை விட்டு இறங்கினோன்னே அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 வாரம் கழித்து செல்ஃப் ஃபீட் எடுத்துச்சுன்னா நம்ம அதோட தனியாக பிரித்து போட்டுடலாம். வேறு கூட்டில் பிடிச்சி போட்டு அதை நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி அந்த குஞ்சு பொறிச்சிக்க டயத்தில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த கோதுமை ஊற வச்சு கொடுக்குறது, அப்புறம் சப்ளிமெண்ட்ரி விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்தோம்னா அதோடய சிக்ஸ் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த பீச் ஃபேஸோட வந்து
எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம், இதுதான் பீச் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடய ஹெட்டில் வந்து மேலே அதோடய ஹெட்டு வந்து ஹெட்லேருந்து அதோட நெக்கு வரைக்கும் கழுத்து வரைக்கும் அந்த ரெட் கலர் மார்க்கிங் இருக்கும். பாதி ஹெட்லேருந்து ஆஃப் ஹெட்லேருந்து நெக்கு வரைக்கும் ரெட் கலர் மார்க்கிங் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது வந்து பீச் ஃபேஸு. ரெட் கலரும் வரலாம், இல்லை ஒயிட் கலரும் வரலாம். அது வந்து பேர்டோட வெரைட்டி மியூட்டேஷனை பொறுத்து. இதுக்கு வந்து ஒயிட் கலர் விழுந்திருக்கு பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுக்கும் ஒயிட் தான் விழுந்திருக்கும், ஆனால் அந்த ஹாஃப் ஹெட்லேருந்து அந்த நிக்கு வரைக்கும் தான் கலர் வரும். இதை வச்சு நம்ம பீச் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பேர்ட்ஸை பொறுத்தளவுக்கு காலனி ப்ரீடிங் தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் ப்ரீடிங் வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து காலனி ப்ரீடிங் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கலாம், நல்ல ப்ரீடிங்கும் எடுக்கலாம். அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து அதை வந்து ப்ரீட் பண்ணவே கூடாது. வெயில் காலத்தில் நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து அம்மை இந்த மாதிரி ஹீட்டில் நிறைய டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹீட் டயத்தில் வந்து ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. பாட்டோ இல்லை ஒரு பாக்ஸோ இருந்துச்சுன்னா, ப்ரீடிங் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கலட்டி வெளியே வைக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து எக்கு வைக்கிதுன்னா, ஃபஸ்ட்டு டைம் எக் வைக்கும்போது ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மூணு எக் வரை தான் வைக்கும். அது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே போனால் தான் ஒரு 5 to 8 eggs வரைக்கும் வைக்கும் உங்களுக்கு, அதோடய கெப்பாசிட்டி அதிகரிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கலர் கலரான மியூட்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு புது விதமான மியூட்டேஷன்னா வரும். அதே மாதிரி இந்த கலரில் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 100,000 மியூட்டேஷன் கலர்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ பேரட்டு பஜ்ஜிஸ் இதை தவிர்த்துட்டு சொல்கிறாங்க, நம்ம 100,000 கலர் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேஜ் வந்து செட் பண்ணுறாங்க நிறையா பேர் ஆப்பிரிக்கனுக்கு. நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுற கேஜ் வந்து நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி ஃபார்முக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வளர்க்குறவங்க வந்து வுட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி ஆப்பிரிக்கன் பேர்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவான பேர்டு. இந்த மாதிரி நீங்கள் வுட்டில் அடிச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீடு பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக அது வந்து இது பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மாஸ்க்கும் ஃபிஷரை பற்றியும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.